அனைவருக்கும் வணக்கம். முதலில் தயாரிப்பாளர் ராம்பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எங்கள் டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் அவர்களை நம்பி நாங்களே, அதாவது இப்போ இருக்கிற சினிமா நிறுவனம் நாங்களே தமிழ் படம் எடுக்கிறதுக்கு பயப்படுற நேரத்தில் அவர் வந்து தைரியமாக கன்னடாவில் வந்து இங்கே தமிழ் படம் எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர். ஸோ எனக்கு இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பைரசி ஒரு பக்கம், அப்புறம் சேட்டலைட் டைப்ஸ் வரைக்கும் முதல்ல மாதிரி இப்போ போனது கிடையாது. பட் எல்லாத்துக்கும் மீறி அவர் இங்கே வந்திருக்காரு. ஆனால் ராம்பாபு அவர்களே நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. இந்த ட்ரெய்லர் பாடல்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கிறது, எந்த வித மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் எப்படி கர்நாடகாவில் வந்து நம்ம சுதீப் அவர்கள் பெரிய மாஸ் ஹீரோவாக இருக்காரோ, இந்த படத்தின் மூலமாக கண்டிப்பாக தமிழ்னு ஒரு மாஸ் ஹீரோவாக வருவார்னு நினைக்கிறேன். பாடல்களில் பார்க்கும்போது அதில் இந்த குவாலிட்டி மட்டும் இல்லை, பாடல் டைலர் பார்க்கும்போது குவாலிட்டி போட்ட டெக்னிக்கலாகவும் கேஎஸ் ரவிக்குமார் இந்த படத்தில் வந்து அப்டேட் ஆகியிருக்காருன்னு நம்புகிறேன் நான். ஸோ ஃபோட்டோகிராஃபி முதல் கொண்டு அழகாக இருந்தது. ஆனால் கேஎஸ் ரவிக்குமார் சொன்ன மாதிரி இந்த ராஜதாசன் கூட இந்த பேனர்லேருந்து ரிலீஸ் விட்டார், பேனர்னு ரிலீஸ் ஆக வரதாக வரும், அதை ரெண்டுக்கு மாதிரி பெருமையாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி கனல் கண்ணன் ஆகட்டும், ஸ்டென்டல் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் கண்டிப்பாக இந்த படம் மாபெரிய வெற்றி அடிக்கணும். எங்கள் டைரக்டர் பற்றி நான் பெருசாக பேசுனா அது எனக்கு என்ன நானே பாராட்டுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தின் மூலமாக இது மிகப்பெரிய டைரக்டர் வந்து இங்கே மட்டும் இல்லை, கர்நாடகம் ஆகும்னு நம்புகிறேன். நான் அவர் வாழ்த்துக்கிறேன்.